எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம 12 ராசிகளுக்கான அக்டோபர் மாத பொது பலன்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். செவ்வாய் மாத தொடக்கத்திலே வந்து வக்ரகதியில் மீனத்துக்கு போகிறாரு. இந்த மாதம் முழுக்க அவர் வந்து மீனத்திலே இருக்க போகிறாரு. சுக்கிரன் வந்து அக்டோபர் 22ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் கன்னிக்கு போய் நீச்சம் மாறாரு. சூரியன் அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருக்காரு. அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு துலாத்துக்கு போகிறாரு. புதன் வந்து மாதம் முழுக்க வந்து துலாத்திலேயே இருக்கிறாரு. குருவானவர் தனுசில் இருக்காரு. சனி வந்து மகரத்தில் இருக்காங்க. ரிஷபத்தில் ராகு இருக்காங்க. விருச்சிகத்தில் கேது இருக்காங்க. நான் சொல்ல போகிற இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான ஒரு பலன்கள் தான். உங்களோட சொந்த ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளின் அடிப்படையில் வந்து இந்த பலன்கள் வந்து கூடவோ அல்லது குறையவோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேலும் குரு பெயர்ச்சி வருகிற நவம்பர் மாதம் நடக்க போதுங்க. 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் அந்த லிங்கில் போய் வீடியோ பார்த்துக்கலாம். முதல் முயற்சி தோல்வி என்றால் என்ன? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள், தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால். இதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி, துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்காரு. அதுக்கப்புறம் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்து நீச்சமாகறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ராசியிலேயே வந்து இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாருங்க. இதனால் இந்த மாதம் வந்து உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்பத்தோட தேவைகள் அனைத்தையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுதுங்க. பல வழியில் வந்து பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. மேலும் உங்களோட வாழ்க்கை துணையின் மூலம் லாபம் உண்டாக்கும். அவங்க மூலமாக வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகுதுங்க. அதே நேரத்தில் இந்த மாதம் வந்து சேமித்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பேங்க்கில் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் கொடுத்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து வியாபாரத்தில் வந்து வெற்றி பெறுவீங்க. மேலும் புதிதாக வந்து வியாபாரம் தொடங்கலான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சரியான மாதமாக இல்லை. அதனால் கொஞ்சம் தள்ளி போடுறது பெட்டருங்க. அரசாங்கம் மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் வந்து பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்களோட வேலைக்கு ஏற்ற தக்க சன்மானம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க. வேலையில் வந்து மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகலாம். இருந்தாலும் உங்களோட அர்ப்பணிப்பும் உங்களோட கடின உழைப்பும் வந்து உங்களை வந்து உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து கூட்டிகிட்டு போக போது உயர் அதிகாரியோட பாராட்டையும் நீங்கள் வந்து பெறுவீங்க. மார்க்கெட்டிங் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் வந்து பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதே நேரம் வந்து உங்களோட உழைப்புக்கு ஏற்ற தக்க வருமானம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. துலாம் ராசியில் இருக்கிற திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே வந்து இவ்வளோ நாள் இந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு அன்பும் அந்நுண்ணியம் வந்து நிலவும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. சிலருக்கு வந்து தோள்பட்டை, கழுத்து, கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற மன உளைச்சலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் போட்டு குழப்பிட்டு மன அழுத்தத்தை வந்து நீங்களே வந்து உருவாக்கிப்பீங்க. அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. தினமும் வந்து யோகா உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க. அப்பப்போ நடத்துகிற பாடத்தை வந்து அப்பப்போ படித்து முடிச்சிருங்க. அப்படி தள்ளி தள்ளி போட்டால் தள்ளி தள்ளி தான் போயிட்டுருக்கோம். அதனால் அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை வந்து அன்னன்னைக்கு படித்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு காதல் போன்ற தேவையற்ற விஷயத்தில் வந்து மனசு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கெலாம் இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னா அக்டோபர் 6, அக்டோபர் 7, அக்டோபர் 8ங்க. இந்த 3 நாளுமே வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்ன அப்படின்னா அக்டோபர் 26, அக்டோபர் 27. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏழை மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுங்க. காக்கைக்கு தினமும் வந்து உணவு இட்டு வாங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவாய் நாம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.